யுவர் அமேசிங் வேர்ல்ட் உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோவை பார்த்த பின் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மகான் சாய்பாபாவின் வாழ்க்கையும் அற்புதங்களும் பகுதி 37. ராணுஜியின் குடும்பம் பேராசை காரணமாக ராணுஜியின் இருக்கும் தங்க காசுகளை எப்படியாவது வாங்கி நாம் வைத்து கொள்ளலாம் என்றும் இன்னும் தங்க காசுகளை பெற்றுவிட வேண்டும் என்ற பேரசியோடு பேசி கொண்டிருந்ததை கேட்ட பூவாஜி என்ற மதர் பெண் இவர்களை வைத்து சம்பாதித்து விடலாம் என்று எண்ணியிருந்தாள். அப்போது ராணுஜி வீட்டில் ஒரு ஆடு இருந்தது. அதை பார்த்த அந்த மந்திர பெண் உங்கள் வீட்டில் உள்ள ஆடை பழி கொடுத்தால் நீங்கள் நினைத்தது போல அதீத தங்க காசுகளை பெற்றுவிடலாம் என்றார். இதை கேட்ட அந்த பேராசை குடும்பம் ஆடை பழி கொடுக்க அழைத்து செல்வதை பார்த்த ராணுஜி மனைவி அதை தடுக்க முயற்சி செய்தபோது அந்த பேராசை குடும்பம் ஆடு இல்லை உன்னைத்தான் பழி கொடுப்போம் என்று கூற ராணுஜி மனைவி ஆடை விட்டுவிட்டு எண்ணெய் எடுத்து கொள்ளுங்கள் என்று கூற அவர்களுக்கு மனசாட்சி இல்லாதவர்களாய் காவேரியை பழி கொடுக்க முடிவு செய்தனர். இந்த பழி கொடுக்கும் பூஜை நடந்து கொண்டிருக்கும் போது சாய் ராணுஜியை அழைத்து வந்தார். அங்கு நடந்தது யாருமே பயந்து போய் தடுக்காமல் இருக்க சாய் தடுத்து அந்த பழியிலிருந்து காவேரியை காப்பாற்றி ராணுஜியிடம் அறிவுரை கூறி குடும்பத்தோடு சேர்த்து வைத்தார். பிறகு ஊர் மக்கள் அந்த மந்திர பெண்ணை அடிக்க முற்பட்ட போது சாயி மன்னிப்புதான் மனித நேயம் என்று அவர்களை காப்பாற்றினார். மந்திர பெண் மனசு மாறி நல்லவர்களாக நாங்கள் இனி வாழ்வோம், எந்த தீய சக்திக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி சாயிடம் மன்னிப்பு கேட்டு ஊருக்கு சென்றனர். ராணுஜி அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் உண்மையை புரிந்து சாயிடம் மன்னிப்பு கேட்டனர். ஒரு பக்கம் தொலைந்த அரசாங்க பொருட்களை தேடும்படியில் மகர்சாவின் மருமகன், இன்னொரு பக்கமோ தன்னிடம் பயிர்களை ஆகியவற்றை குல்கர்ணனிடம் இழந்து போன ஜீவா குல்கர்ணனை பழிவாங்க திட்டம் தீட்டி கொண்டிருந்தான். ஒரு நாள் ஜீவா சாயியை பார்க்க வேண்டுமென்று நடிகரவில் சென்றான். அதை கவனித்த காவல் அதிகாரியான மகர்சாவின் மருமகன் சாய் மற்றும் அந்த நபர்தான் காரணம் என்று குல்கர்ணனிடம் கூற குல்கர்ணியோ ஆனந்தமடைந்து ஆமாம், அவர்கள் இருவரையும் கண்காணித்து பிடித்து அரசாங்கம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார். இதை மறைந்திருந்து கேட்டிருந்த குல்கர்ணனின் மனைவி ருக்மணிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. தனது கணவரை கண்காணிக்க ஆரம்பித்தார். அதே சமயம் குல்கர்ணி தனது பணியாளரிடம் இந்த பெட்டியை ரகசியங்களை கூறியிருந்ததையும் கேட்ட ருக்மணி இதை தேட ஆரம்பித்தார். இன்னும் இரு தினமே இருந்த தீபாவளி பண்டிகை வர தாழ்ந்த இனத்தைச் சேர்ந்த லட்சுமிபாய் இந்த வருடம் சாயின் ஆசீர்வாதத்தால் நாம் எல்லோரும் விளக்கேற்றி கோலாகலமாக கொண்டாட எண்ணினார். அதற்கான பணத்தை சேகரிக்க சாண வரட்டியை விற்று பணம் ஏற்பாடு செய்தார். ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த அந்த சிறுமிக்கு நடந்தது என்ன அடுத்த பதிவை பார்ப்போம். ஓம் சாய்ராம்.